Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா प्रीवियस வீடியோ பார்த்திருப்பீங்க. சோ இப்போ நம்ம பேஸ்மென்ட்ல இருந்து நம்ம வீட எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ண லேண்ட் பாத்தீங்கன்னா 1.5 செண்ட் தான். சோ 1.5 செண்ட்ல வந்து நான் வந்து எக்ஸ்கர்ஷன் பண்ணி வீடு கட்டி இருக்கேன். அதோட டீடைலா வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா ஜேசிபி விட்டு ஹார்ட் ஸ்டட்டம் வர வரைக்கும் நான் எக்ஸ்கர்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் நம்ம பழங்கால மெத்தட் படி கருங்கல் போட்டு நீங்கள் எல்லோரும் சிமெண்ட்டு மணல் இப்போல்லாம் வந்து கரைச்சி விடணும் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு எப்போவுமே வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். எப்போவுமே வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில் படி இருந்தால் மட்டும்தான் அது சிமெண்ட்டுக்கு வந்து பாண்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கலவனை கலக்கி உள்ளே போட்டு தண்ணி நிறைய பிடிச்சா அது எப்படி அது பர்ஃபெக்டாக வரும் இல்லைங்களா? ஸோ அதனால் அது ப்ராப்பரான இது கிடையாது. ஸோ அதனால் நான் அங்கே இருக்கிற பழங்கால மெத்தல் அங்கே இருக்கிற சிமெண்ணை வச்சு கரைச்சி இது பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீம் பேஸ்மெண்ட்டு செம்மண் ரெண்டு லேயராக கரைச்சி விட்டதுக்கப்புறம் பீம் கட்டிட்டேன். அதாவது 3/4 1/4 சைஸில் பார்த்தீங்கன்னா பீம் நீட்டாக பீம் கட்டி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை கட்டி உங்களுக்கு வந்து நாங்கள் காங்கிரீட் போடுறதுக்காக பிளான் பண்ணிட்டோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கு நானே பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அப்படிங்கிறது கூட நம்ம வீட்டுக்கு தேவையான வேலை நம்மளே பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி பண்ணலாம். இந்த போர்டெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். 1-2 days ரெண்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். கீழே பிளின்த் லெவல் அப்படிங்கிறதுனால நாங்களே இந்த கல்லில் சப்போர்ட்டாக வச்சு ஸ்ட்ரைட் வச்சு பீம் உள்ளே தூக்கி வச்சு கட்டிட்டோம். ஸோ இப்போது ரெடி ஃபார் த காங்கிரீட், பீம் ரெடியாக இருக்குது. ஸோ லேபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் மிக்ஸ் பண்ணிட்ருக்காங்க. இப்போ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு இதை நம்மளே பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சார்ஜஸ் வந்து கம்மியாகும். நிறையா சார்ஜஸ் கம்மியாகும், அமௌண்ட்டு கம்மியாகும், குவாலிட்டியும் வந்து நம்மளே வந்து இது பக்காவாக பண்ணலாம். அது அதுதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி மேனுவலாக நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு பீம் போட்டோம். ஸோ பீம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த சுற்றி இருக்குது பார்த்திங்களா 8-inch சாலிட் பிளாக், அதை வந்து ஒரு 2 layers வந்து ஹைட் பண்ணுறக்காக, ஏன்னா ரோட்டோட ஹைட்டோட அதிகமாக வர்றதுக்காக 2 layers கட்டலாம் அப்படிங்கிறத வந்து என்னோடய மைண்ட் செட்டில் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் அடுத்த நாள் வந்து நான் அதை கட்ட சொல்லியும் பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ லேபர்ஸ் வாங்க அடுத்த நாள் வந்தாச்சு. டீசட்டரிங் பண்ணிட்டோம். டீசட்டரிங் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக எங்காவது எதாவது டச்சப் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீட்டாக டச்சப் பண்ண சொல்லிட்டேன். டச்சப் பண்ண சொல்லிவிட்டு என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற கல்லுலாம் வந்து அடுத்த ரெண்டு லேயர் பண்ணுங்க அப்படின்னாச்சு. இப்போ ஏன் இந்த பொசிஷனில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, ரோடோட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 layers வந்து பார்த்தீங்கன்னா ரோடோட ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு நான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ இது பண்ணேன் அப்படின்னா, இதோட ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20x17 அப்படிங்கிற அந்த இது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அங்கே இருக்கிற சாயலையும் வச்சுட்டேன். அது இல்லாமல் கிராவலும் பை பண்ணி தான் நான் அதில் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க ரோடு லெவல் பாருங்கள், இதுதான் ரோடு. ஸோ பீமே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு லெவலுக்கு மேலே தான் வச்சுருக்கேன். இதனால் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சீப்பேஜு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழையினால் எடுக்கிற ஓதம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும். அதுக்கு மேலே தான் வந்து நம்ம 2 layer வச்சு கட்டியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு இருந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா 26x20 தான். ஸோ அதில் நம்ம 17x பில்டிங் போயிடுச்சு. அது இல்லாமல் அந்த பற சைடு பூசுறதுக்காக 1 விட்டுருக்கோம். ஸோ அதுவும் போக பேலன்ஸ் இருந்த இதில் வந்து நம்ம தொட்டி பிளான் பண்ணி தொட்டி அந்த ஓரத்தில் பாத்ரூமுக்கு கீழே செப்டிக் டேங்க் வர மாதிரி பிளான் பண்ணிட்டோம். நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா இன்டர்லாக் பிரிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேஸ்மெண்ட் முடிஞ்சது, இன்டர்லாக் கல் லேபர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்லாக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அடுக்கிறது தான். கீழே ஒரு பேஸ் லேயர் மட்டும் கலவனை போட்டு லெவல் வச்சு மட்டம் வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கல்லுகளை வந்து அடுக்கிட்டே இருக்கிறது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 day முடிஞ்ச வேலை. இன்டர்லாக் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு கடன்னு நிற்கிட்டாங்க. ஸோ அதனால் இன்டர்லாக் வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. மைனஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல் அந்த கேப்பில் ஃபில் பண்ணுற சிமெண்ட் வச்சு தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அது சின்ன சின்ன கிராக்ஸ் வருது. ஸோ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவிகளுக்கு பிரச்சனை இல்லை, அதை மெயின்டைன் பண்ண முடியாது இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போது அடுத்த நாள் வந்து லிண்டர் லெவல் எடுக்கினாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் பீம் கட்ட சொல்லிட்டேன். ஸோ ஒரு 2 days பார்த்திங்கன்னா லிண்டல் காங்கிரீட் போட்டோம். ஸோ ப்ராசஸே பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக, இந்த பில்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 months கட்டினது தான். எக்ஸ்கர்ஷன்லேருந்து கம்ப்ளீட் ஸ்டேஜ் வரைக்கும் 2 months கட்டினது தான். காங்கிரீட் முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வெல்டர் வர சொல்லிட்டேன். வெல்டர் வர சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்மளோட பிளானே எப்படி பார்த்திங்கன்னா டபுள் ரூஃப், ஒரு சின்ன இதுக்குள்ளேயே வந்து டபுள் ரூஃப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்டிங் ஒர்க் தான் பாருங்கள். எல்லாமே ஸ்டேர் கேஸு, மேலே ரூமு ஃபுல்லாகவே நம்ம பழைய அட்டாலியன் டைப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெல்டர் ஒர்க் அதிகம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே வெல்டர் ஒர்க் வர சொல்லிட்டு வெல்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அப்போ வெல்டிங் ஒர்க் போயிட்டு இருக்க போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இருக்கிற டூ லேபர்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து ரீயூஸ்டு ஓடு தான், மேலே வந்து ரூஃபிங்க்கு வந்து ரீயூஸ்டு ஓடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஓடு வந்து நான் அவங்கள வச்சு க்ளீன் பண்ணி மேலே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ரூஃபிங் வேலை போயிட்டுருக்க டைம்லேயே இன்டர்லாக் பிரிக்கில் என்ன பண்ண சொல்லிட்டோம்னா, பாண்டிங் அதாவது சிமெண்ட் வச்சு பேக் பண்ண சொல்லியாச்சு. அந்த டீம் வந்து சைமல்டேனியஸாக வந்து அந்த டீமும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ணிட்டே இருந்தாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராப்பராக பிளானிங் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் போதுங்க. ஒருத்தர் வந்து ஒரு வீடு வந்து கட்டி நம்ம குடி போகிறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் போதுமான நாள். ரொம்ப பெருசாகலாம் நம்ம டைம் எடுத்துக்கவே தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ண மெத்தேட் அந்த மாதிரி, யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி. ஸோ நம்ம குயிக்காக வந்து அந்த வீட்டுக்குள்ளே ப்ராசஸ் ஆகாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியுமே வால் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டாங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days வந்து வால் வாக்கு முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ வெல்டர் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 10 days, அவ்வளோதான். 10 days வால் ஒர்க்கும் வெல்டர் ஒர்க்கும் 10 days, ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 1 week. இப்போ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 1 month வந்து இந்த பில்டிங் ரெடி ஆயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. எல்லாருமே அதை கேட்குறாங்க, எப்படி 1 month இவ்வளோ குயிக்காக ஃபாஸ்ட்டாக கட்டுறீங்க? அதாவது நாங்கள் தரத்தையோ இல்லை குவாலிட்டியோ இது கம்மி பண்ணலை, பட் ப்ராப்பராக நம்ம அந்தந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் 1 month பண்ணி முடிக்க முடியுங்கிறது தான் வந்து என்னோடய கான்செப்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் காஸ்ட் எஃபெக்டிவ்க்காக ஃப்ளோரிங்கெலாம் டைல்ஸ் யூஸ் பண்ணல. பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒன்லி ஃப்ளோரிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வால்ஸ்க்கு யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஒரு ப்ராப்பராக அதாவது வெட் ஏரியா ட்ரை ஏரியாங்கிறதுக்காக ஒரு லெவல் கொடுத்து உள்ள ரூம்லேருந்து ஒரு லெவல் கீழே இறக்கி அந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒயரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட் சைடு தான் எடுத்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து இன்டர்லாக்கில் வந்து பூசலை, நோ யூஸ் பண்ணிக்கிறது 6-inch கல் தான். ஸோ அதில் காடி எடுத்து வச்சு இது பண்ணால் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது, ஆனால் அதுக்கு அதிகமான லேபர் எடுக்கும். எனக்கு வந்து அது தேவையில்லாததுன்னு நான் வந்து மொத்த ஹோல் பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணக்கூடிய மெத்தடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் அதுக்கு போகலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே ஓடு தெரிஞ்சிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த ஓடுக்கும் நான் சேம் யூஸ் பண்ண சிமெண்ட் ஃபைபர் போர்ட்லேயே திக்னஸ் கம்மியாக எடுத்து ஃபால்ஸ் சீலிங் மாதிரி பண்ணி ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உள்ளே வந்து ஓடோட டேமேஜ் இருந்தாலோ இல்லை வந்து ஏதோ வாட்டர் லீக்கேஜ் இருந்தாலோ உள்ளே வந்து ரூம்குள்ளே வராது, அது எல்லாமே அப்படியே வாலுக்கு போயிடும். ஸோ வாலிலிருந்து அப்படியே தண்ணி வெளியே போயிடும். ரெண்டாவது, ஏர் மூலமாக வரக்கூடிய தூசு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் இதெல்லாமே வந்து நம்ம ரூம்குள்ளே வராது. ஸோ ஒரு காங்கிரீட் வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி வீடு இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு இல்லை பார்த்துருக்காங்க. இது லோ காஸ்ட்டில் பண்ணது, எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். யாருக்காகவும் எதற்காகவும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் வீடு கட்டவே கட்டாதீங்க. நீங்கள் அங்கே கம்ஃபர்டபுளாக வாழ்கிற மாதிரியும் உங்களுக்கு உங்களோட ஃபைனான்சியலாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னோடய சஜஷன் அதை தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, வீட்டை வந்து நமக்கு பிரம்மாண்டமாக கட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு பாருங்க நான் இப்படி வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லி காமிச்சிட்டு, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அது கடன் கட்ட போகிறதும் அதனால் ஸ்ட்ரகிள் ஆக போகிறதும் நம்ம தான். வந்து பார்க்குறீங்க நல்லாயிருக்கு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் வீட்டை கட்டும்போது ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். வீட்டை மட்டும் இல்லை, உங்கள் ஃபைனான்சியல் ஸ்டேஜையும் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க எதுனா இது ஃபுல்லாகவே டைனிங்கு, இது கிச்சனு, இது மேல் பெட்ரூம், எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக நமக்கு இந்த வீட்டில் இல்லாத ஃபெசிலிட்டிஸே கிடையாது. இருக்கிறது 1.5 cents, அந்த 1.5 cents உள்ளே வர்றோம். கார் பார்க்கிங் இருக்குது, மேலே பெட்ரூம் 10-16 அளவுக்கு பெட்ரூம் இருக்குது. ரெண்டாவது, மழை பெஞ்சாலும் இல்லை காற்று வந்தாலும் எது வந்தாலும் உங்களுக்கு ரூம்குள்ளே ஒன்றும் இதாக சீப்பேஜ் ஆகாது. கிளைமேட் சேஞ்ச் வந்து பெருசாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. குவாலிட்டி வைஸும் பக்காவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான் இந்த வீடு. இந்த வீட்டோட ஃபுல் வீடியோஸ் எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் வீடியோ போட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேஜராக பெரிய லேபர்ஸ்லாம் யாரும் அதிகமாக இல்லை. எல்லாம் ஒரு 2-3 பேர் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஓன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லை நமக்கே தெரியும், கன்ஸ்ட்ரக்டில் கொஞ்சம் நம்ம ஹெல்ப்பர் வேலையும் கூட செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 2-3 பேர் இருந்தால் போதும் இந்த வீட்டை நம்ம கட்டிக்கலாம். அப்போது உங்களோட வீட்டை நீங்களே கட்டிக்கிறீங்கும்போது காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும், மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான். அதையும் நம்ம நியர்பையாக இருக்கிற மெட்டீரியலை பிளான் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் காஸ்ட் கம்மியாகும். ரெண்டாவது, ஓல்டு மெட்டீரியல்ஸ் ரீயூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுற போது நம்மளோட வீடு சும்மா சூப்பராக பிரம்மாண்டமாக கிடச்சிரும், அதே சமயம் நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே.
எப்போவுமே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வாடகைக்கு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு மாதம் ஒரு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாக்குள்ளே வாடகைக்கு இருக்கீங்கன்னா, அந்த பட்ஜெட்டு தான் உங்களோட ஹவுஸோட பட்ஜெட்டாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் லைஃப்பில் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லை உங்களோட 15 வருஷம் 20 வருஷம் உழைப்பு தான் உங்களோட வீடு, நீங்கள் இருக்க போகிற வீடுன்னு சொல்லி லோனை போட்டு கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொத்த லைஃப்பும் அந்த லோனுக்காகவே மட்டுமே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை லைக்ஸாக காட்டுங்கள்.